ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து அண்டர் 10,000 என்னெல்லாம் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது நம்ம வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கினதுக்கப்புறமா. மொக்கையாக இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜிஎஸ்டி ஹைக்னால வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் சில ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கும், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, இதெல்லாமே வந்து ஒரு 8,000 ரூபாய்க்கே வந்து 4+64 GB அவைலபிளாக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து நான் கன்சிடர் பண்ணல. எதுக்காக கன்சிடர் பண்ணல அப்படின்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பிளஸ் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது பிரச்சனை இல்லை, வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராப்ளமே வரல அப்படின்னா சந்தோஷம் தான். பட் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, இங்க இருக்க ஏரியால சர்வீஸ் சென்டர் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும், உங்களுக்கு ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி இருக்க ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3 கேமரா 4 கேமரா இருக்கு 10,000 குள்ள சொல்லிட்டு டெம்ப் பண்ண பார்ப்பாங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸிங்க, 3 கேமரா 4 கேமரா பேருக்கு இருக்கிறதுலாம் ஒரு யூஸே இல்லை. எத்தனை பேர் வந்து அதில் இருக்க மேக்ரோ சென்சார், வைட் ஆங்கிள் சென்சார் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இவங்க லெஸ் தென் 10,000 வைட் ஆங்கிளும் மேக்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயே வந்து மேக்ரோ சென்சார் எல்லாமே வந்து மொக்கையாக தான் இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ளே அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சென்சார் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரிபிள் கேமரா, குவாட் கேமரா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணாதீங்க. இதுதான் வந்து என்னோட கைண்ட் சஜஷன். ஸோ இது ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான். அண்ட் இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் தரப்புலேருந்து M30 இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இனிஷியலாக வந்து 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க தான் வந்து அந்த ட்ரிப்பிள் கேமரா செட்டப்பை வந்து இந்த பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, இதில் வந்து 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுலேயே வந்து ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே இருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும்தான். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா, இதில் வந்து 5000 mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டைப் சிக்கான போட்டு ஃபாஸ்ட் சார்ஜர், 15 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. இப்போ இவங்க செல் பண்ண ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 10,300 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங்கோட ஓன் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 10,300 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லொக்கேஷனுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெலிவரி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இவங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துக்கோன்னா Exynos 7904. இது வந்து ஒரு 14 nm ஆர்கிடெக்சரில் பில்டான ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். ஸோ உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணும். இதை ஸ்னாப் டிராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 636 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலான யூசேஜ் பட் கேஷுவல் கேமிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோன்னா 1UI தான் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கு, சாஃப்ட்வேர் வந்து கிளீனாக இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிக்ல இருக்கு. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து Realme 5i. இந்த ஸ்மார்ட் போன் வந்து Realme 5S ஒரு டோன் டவுன் வெர்ஷன் சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் வந்து இப்போ 10,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட கீ ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டோம்னா 6.5 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே, பட் இதோட ரெசல்யூஷன் வந்து HD+ 720p ரெசல்யூஷன் தான் தராங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10 வாட்க்கான சார்ஜர், மைக்ரோ USB-க்கான போர்ட் தான் இதில் இருக்குது. குவாட் கேமரா செட்டப் அந்த ட்ரெண்டிங் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மெயின் கேமரா வந்து 12 MP கேமரா, ஒரு நல்ல லைட்டிங் சுச்சுவேஷன்ல ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர் கிடைக்கும். லோ லைட் போட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இதில் வந்து ஸ்னாப் டிராகன் 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, கேமிங் கூட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஹேண்டில் பண்ணும். இதில் 720p டிஸ்பிளே இருக்கிறதுனால ப்ராசஸருக்கு வந்து லோடு அதிகமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. நார்மல் டீசென்டான ஜாப் பண்ணோம். அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா Realme UI தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 10,000 வந்து நம்மளுக்கு 4+64 GB அவைலபிளாக இருக்கு. ஸோ அண்டர் 10,000 வந்து இதுவும் ஒரு நல்ல பிக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து மோட்டோரோலா தரப்புல வந்து Motorola 1 Macro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இனிஷியலாக ஒரு 9500 சம்திங் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம போய் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா
10,000 ரூபாய் போட்டிருக்காங்க. பிளிப்கார்ட்ல வந்து பிரைசிங் ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு பிரைஸ் கம்மியா இருக்கு, ஒரு நாளைக்கு அதிகமா இருக்கு. ஒன்ஸ் கம்ப்ளீட்டா இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து எல்லா லொகேஷன்லயும் அவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேபிளான பிரைஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஸ்மார்ட் போன் நம்ம எடுத்துட்டோம்னா இதுல வந்து 6.2 இன்ச் கொண்ட HD பிளஸ் IPS டிஸ்பிளே தான் தராங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டோம்னா 4000 mAh பேட்டரி, பட் 10 வாட்க்கான சார்ஜர் தான் தராங்க. ஆனா டைப் சிக்கான போட்டு இவங்க தராங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இல்லை. அண்ட் இவங்க யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா மீடியா டெக்ல இருந்து ஹீலியோ P70க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 12 nm ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசஸர். நார்மல் உங்களுக்கு டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். கேமிங்லாம் ரொம்ப இன்டென்ஸாக விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாங்காது. ஸோ கேஷுவலாக நீங்கள் கேம் விளையாடணும், பப்ஜி எல்லாமே வந்து ஒரு லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இதில் ஹைலைட் பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா இவங்க வந்து கேமரா வந்து நல்லா ஹைலைட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் கேமரா வந்து ஒரு டீசெண்டான ஜாப் தான் பண்ணும். பின்னாடி வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் மெயின் கேமரா வந்து 12 MP கேமரா, 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 8 MP ஒரு கேமரா தராங்க. சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வருது, அது ஒரு பிளஸ் இந்த ஸ்மார்ட் போனுக்கு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், பெரியவங்க யாராவது சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட கச்ச கச்சன் இல்லாம ஒரு கிளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க அப்டேட் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, ஆண்ட்ராய்ட் 10க்கான அப்டேட் வரும். பட் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. இந்த ஸ்மார்ட் போன் கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம், நல்ல பேட்டரி லைஃப் இருக்கு, ஒரு ஆவரேஜான கேமரா, ஓவராலாக வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இதில் வந்து 4+64 GB நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் மீடியா டெக்லேருந்து ஹீலியோ P22, P35 சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு போகலாம். அடுத்து உங்ககிட்ட வந்து பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா 8500 ரூபாயில் வந்து ரியல்மி தரப்புலேருந்து NARZO 10E அப்படின்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் குயிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 6.5 இன்ச் கொண்ட HD பிளஸ் IPS டிஸ்பிளே தந்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து 5000 mAh பேட்டரி, மைக்ரோ USB-க்கான போர்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இல்லை. இதில் 10 வாட்க்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. அண்ட் இதில் வந்து பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், மெயின் கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, மற்ற ரெண்டு கேமரா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துனா 5 MP கேமரா, நல்ல லைட்டிங் சுச்சுவேஷனில் ஒரு டீசெண்டான செல்ஃபிஸ் உங்களால் எடுக்க முடியும். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெரிய ப்ளஸ்ஸு. இதில் வந்து மீடியா டெக்லேருந்து G70க்கான ப்ராசஸர், ஒரு கேமிங்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர். உங்களுக்கு வந்து 110,000 கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீக்கில் தான் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி தரப்புலேயே வந்து C3 இருக்குது. இதே பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு வந்து 4+64 GB கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு C3 கிடைச்சது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை கைவிட்டுட்டு C3க்கு போயிடுங்க. இதுக்கும் C3க்கும் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மேக்ரோ சென்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வந்து C3 உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களுக்கு C3 கிடச்சதுன்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்து உங்கள் பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சின்னா 7000 ரூபாயில் வந்து நோக்கியா தரத்தில் வந்து நோக்கியா 5.1 Plus இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் யூஸ்வலாக யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், ஃப்ரெண்டு வந்து ஒரு லைட் யூசர் தான், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி யூசர்லாம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஓரளவு டீசெண்டான ஜாப் பண்ணோம். இதோட கீ ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து 5.8 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீடியா டெக்லேருந்து ஹீலியோ P60க்கான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3060 mAh பேட்டரி, 10 வாட்க்கான சார்ஜர் இருக்குது, பட் டைப் சிக்கான போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரான்னு எடுத்துட்டோம்னா பின்னாடி வந்து ஒரு டுவல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP ஒரு கேமரா, பட் இதில் வந்து நாட்ச் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ப்ளஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அப்டேட் வந்து கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்டான பில்டு. இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7000 செல் பண்ணிட்டுருக்காங்க. 3+32 GB சிங்கிள் வேரியன் தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஒரு லைட் யூசர் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கேமிங் கூட பண்ணலாம், ஒரு லோவர் மீடியம் கிராஃபிக்ஸில் விளையாடுறதா இருந்தால் ஓகேவா இருக்கும். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நோக்கியா பிராண்டு, அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இதெல்லாம் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்து லாஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னா ஏசூஸில் வந்து ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 அண்ட் மேக்ஸ் M2. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து 7500 ரூபாய்க்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். பட் சில லொக்கேஷனுக்கெலாம் வந்து டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, நான் இருக்க லொக்கேஷனில் டெலிவரியே இல்லை. ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிருக்காங்க, ஜென்ஃபோன் மேக்ஸ் M2 வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு,
ரெண்டு ஸ்மார்ட் போன்ல ஹைலைட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ M1ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே 5000 mAh பேட்டரி ஷாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதுல மைனஸ் எடுத்துட்டோம்னா கேமரா மட்டும்தான் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல மைனஸ். பட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவு டீசென்டா இருக்கும், பேட்டரி லைஃப் எக்ஸலண்டா இருக்கு, பில்ட் குவாலிட்டி வந்து இது அலுமினியம் பேக்கு, ஸோ உங்களுக்கு வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடா இருக்கும். 110,000 ஒரு நல்ல பில் குவாலிட்டி. இப்போ யாருமே வந்து அலுமினியம் பேக் கொடுக்கறதில்ல, எல்லாருமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம், வீட்டில் யாராச்சும் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி தரலாம். ஜென்போன் மேக்ஸ் M2 வந்து 7500, 3+32GB செல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து 6.2 inch கொண்ட HD+ டிஸ்பிளே, அந்த நாச் ஆப்பிள் ஃபோனில் வர அந்த மாதிரி நாச் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இதுலேயும் வந்து HD+ டிஸ்பிளே தான், பட் டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாகலாம் இல்லை. 10,000 ரூபாயிலே வந்து HD+ டிஸ்பிளே தராங்க, இது 7500 ரூபாய் தான். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதில் பேட்டரி லைஃப் வந்து எக்ஸலண்டாக இருக்குது. இதில் வந்து Snapdragon 632 யூஸ் பண்ணியிருக்காங்க. 632 வந்து ரொம்ப ஒரு பவர் எஃபிஷியண்டான சிப்பு, 14 nanometer ஆர்கிடெக்சரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 632 ப்ளஸ் இந்த HD+ டிஸ்பிளே காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. எங்கள் அப்பாவோட யூசேஜ்க்கு வந்து 2 நாள் பேட்டரி லைஃப் வருது. ஸ்க்ரீன் ஆன் டைம்னு எடுத்துட்டோம்னா மினிமம் 8 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. நானே நிறைய வாட்டி வந்து ஷாக் ஆகிருக்கேன், என்னடா இப்படியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பெரிய கன்சர்னாகவே இருக்காது. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெருசாக மைனஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா கேமரா மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கேமரா உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியே இல்லை, நீங்கள் மற்ற எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் நினச்சிங்கன்னா இந்த ஜென்போன் மேக்ஸ் ப்ரோ M1 இல்லை மேக்ஸ் M2 இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான ஸ்பெக்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கூட அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த குவாட் கேமரா செட்டப், ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. மெயின் கேமரா வந்து கேப்பபிளாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து 4 கேமரா செட்டப் தராங்க. எதுக்கு பேருக்கு தான் 4 கேமரா செட்டப், அதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் நம்ம எடுத்துட்டோம்னா மீடியா டெக்லேருந்து ஹீலியோ P22 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமரா எந்த அளவுக்கு மெகா பிக்சல் அதிகமாக இருக்கும், இந்த ப்ராசஸரும் வந்து அந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்கணும். ப்ராசஸர் வந்து மொக்கையாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு மொக்கையாக தான் வரும். என்ன தான் வந்து அதில் 48 MP 64 MP கொடுத்தாலுமே வந்து இமேஜ் எல்லாமே மொக்கையாக தான் இருக்கும். ப்ராசஸரில் இமேஜ் சிக்னல் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லாவே கை கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் இருக்க ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். மொக்கையாக இந்த ஹீலியோ P22 P35 இதெல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து நம்மளுக்கு 9000 10000 செல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு லெஸ் தென் 7000 6000 அந்த மாதிரி கிடச்சதுன்னா, அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் அந்த சர்வீஸ் சென்டர் அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்ளம் வரலன்னா பிரச்சனை, இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நியர்பையில் சர்வீஸ் சென்டர் இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.